ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடிக்கு வருவோம். ஆனால் காஞ்சிபுரத்தில் இவரோட நினைவு இல்லம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோம். அப்போ நைட்டில் தான் பார்த்தோம், அப்போ அலோடு இல்லை. அப்போ வந்து சரி, நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், வந்தோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து அவரோட இது விசிட் பண்ணி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து இது சும்மா அவர் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் வந்து அவரோட ஃபோட்டோஸு எல்லாமே நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே இந்த இதுலாம் வச்சுருந்தாங்க, அவர் வந்து எப்போது பிறந்தார் அதெல்லாம் சொல்லி அந்த போர்டில் அப்படியே எழுதியிருந்தது, கல்வெட்டில் எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே ஃப்ரீ தான். டைமிங் வந்து காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் நினைக்கிறேன் உள்ளே அலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளோட பேர் எழுதிட்டு அட்ரஸ் எழுதிட்டு ஃபோன் நம்பர் எழுதணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்னால் வந்து நம்ம வந்துட்டு போகிறோம்ல, அதனால் அங்கே அதுக்காக வந்து அந்த பேர் எழுதுறது. இதெல்லாம் அங்கே உள்ளே போனேன்னு செம்ம ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஆனால் அவருடைய அந்த அப்போ வந்து பண்ண ஒரு ஒரு ஃபோட்டோஸும் இருந்துச்சு, அதுதானே அங்கே இருந்தது. அப்போது பார்த்துட்டே போனோம் லைனை ஒன்றுன்னா, அவரோட படுக்கை பாருங்கள், படுக்கையும் அப்புறம் அவரோட ஸ்லிப்பர், யூஸ் பண்ண ஸ்லிப்பரு, அவர் என்னென்ன திங்ஸ் வச்சிருந்தாரோ அதை செம்மையாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பாருங்கள், அதில் ஒன்றுன்னா வரும், அவரோட ட்ரெஸ்ஸு, அந்த வேட்டி, கச்சிஃபு, துண்டு, அவர் வந்து யார் யார் கூட வந்து இருந்தாரோ அதெல்லாம் ஃபோட்டோ வந்தது. இது என்னன்னு தெரில, கோட்டு மாதிரி இது இருக்குது, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரோட உள்ளேயே சிலை இருந்துச்சு, சின்னதாக வச்சு மாலை போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே தட்டு டம்ளர்லாம் கூட இருந்துச்சு. அவர் யூஸ் பண்ணதான் என்னன்னு தெரியலன்னா கண்ணாடி, இது ஒரு பாருங்கள் தட்டு டம்ளரு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பெண் கூட இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலலாம் அண்ணா அவர் பேசினாலே எங்கே இருந்தாலும் கூட்டம் வந்து ஜேஜேன்னு இருக்குமா பாருங்கள், ஜேஜேன்னு இருக்கு அந்த ஸ்டில்லில். இது வந்து மேலே போனோம் நாங்கள் ஏறி, அப்போ இந்த இது வீடியோ இது கிளிப்பிங்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதம்மா அவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தது, அதெல்லாம் ஒன்று மாட்டிருந்தது. இதை பாருங்க, கலைஞர் அவர் எல்லோரு எம்ஜிஆர் கூட, அவங்களுடைய அம்மா அப்பாவும் மருமகளாம் தெரில, பெரியார் கூட பாருங்கள் ஃபோட்டோ ஸ்டில்லு அவர் எடுத்திருந்தது. அப்புறம் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். எம்ஜிஆர் கூட அவர் கூடயும் ஃபோட்டோ நிறைய இருக்குது. நம்மளுடைய வீட்டிலலாம் அந்த காலத்து கிச்சன் பாருங்கள், அதில் மேலே சிம்னி மாதிரி புகை போகிறதுக்கு நல்லா கோலெல்லாம் போட்டு அந்த இது இப்போ விறகடுப்பு வைக்கிற மாதிரி கிச்சன் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த வீடை விட்டு வெளியே வரவே மனசு இல்லை. சிங்க்கு பாருங்கள், அப்போவே அந்த காலத்துலேயே இந்த சிம்னி இதெல்லாம் விறக வச்சு சிங்க்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த வீடு விட்டு வெறிய வரவே மனசு இல்லை, நல்லா ஜிலு ஜிலுன்னு இருந்தது. இன்னொன்று வந்து காலியான ஒரு ரூம், இந்த மாதிரி மேலே வந்து வெளிச்சமாக ஸ்பேஸ் விட்டு இருந்துச்சு. அது என்ன ரூம் தெரியல, நாங்கள் அங்கே இருக்கிறவங்களை கேட்கவும் இல்லை. அந்த ரூம் பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. ஏதோ கருணாநிதி அவர்கள் கூட வந்து ஃபோட்டோ ஏதோ பரிசு ஏதோ தரார் போல அந்த இதில் தந்திருக்காங்க. அது இல்லாமல் அங்கே என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த நிகழ்வு என்ன நடந்ததோ அந்த இது பற்றி கீழே போட்டு எக்ஸ்பிளைனோடு இருந்துச்சு பாருங்கள். ஜெயலலிதம்மா அவர் வந்து ஃபோனில் வந்து பேசின ஸ்டில்லு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு ஒரு ஃபோட்டோஸும் நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம இல்லையே, அப்போல்லாம் நம்ம இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜென்ரேஷன்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க, அதுவும் அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பராமரித்து செமையாக வச்சுருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து முதல்வரான அப்போது பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய காலில் வந்து விழுந்த ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அந்த ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் செமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஏதோ ஒரு வீல் சேர் இருந்துச்சு, அது வந்து அவங்க அண்ணா அவருடைய அம்மா வந்து யூஸ் பண்ண வீல் சேருன்னு சொல்லி இருந்துச்சு. அங்கே மேலே இதெல்லாம் இருந்தது, மேலே தனியாக ஒரு
செல்ஃபில் அவர் வந்து இறந்தப்போ இறந்து யார் யார் வந்து பார்த்துருக்காங்க சொன்னால் தெரியாது, நேரில் போய் பாருங்கள், சான்ஸ் கிடச்சா. பண்ரோ தின்ரோ சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ரோ தின்ரோ.